நடிகர் தனுசு, நித்யா மேனன், ராசிகண்ணா, பிரியா பவானிசங்கர், பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ், முனிஷ்காந்த், ரேவதி. இசையில் பார்த்தீங்கன்னா அனிருத்து. ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ். இயக்கம் மித்ரன் ஜவஹர். உத்தமபுத்திரன் படத்தை இயக்க மித்ரன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தனுசை வைத்து இயக்க இருக்கும் படம் தான் திருச்சிற்றம்பலம். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் இந்த சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். மித்ரன் இயக்கம் பக்கா. திரைக்கதை எந்த ஒரு இடத்திலும் தொய்வு இல்லாமல் பீல்குட் படமாக நகர்கிறது. வசனங்கள் படத்திற்கு பழம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பாசிட்டிவான விமர்சனத்தை இந்த படம் தந்திருக்குது. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டெலிவரி பாய் வேலை செய்யும் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற கேரக்டரில் தான் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு. ஒரு விபத்து காரணமாக தனது அப்பா நீலகண்டனோட, அதாவது பிரகாஷ் ராஜோட, கடந்த 10 வருடமாக பேசாமல் இருந்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே திருச்சிற்றம்பலத்தின் நெருங்கிய தோழியாக இருக்கும் சோபனா, சோபனாங்கிற கேரக்டரில் நித்யமாக நடிச்சிருக்காங்க. அவனுடைய நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயுமே பங்கெடுக்கிறாங்க. ஒரு வீட்டிற்கு உணவை டெலிவரி செய்ய செல்லும் திருச்சிற்றம்பலம் தனது பள்ளிப்பருவ க்ரஷ்ஷான அனுஷாவை, அதாவது ராசிகண்ணா, அனுஷாங்கிற கேரக்டரில் ராசிகண்ணா நடிச்சிருக்காங்க, எதேச்சியாக சந்திக்கிறாங்க. இருவரும் சற்று நெருங்கி பழக தொடங்கியவுடன் தனது காதலை அனுஷாவிடம் கூறுகிறார் திருச்சிற்றம்பலம். ஆனால் அந்த காதலை அனுஷா ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் பின் சில நாட்கள் காதல் தோல்வியில் வாடி வரும் திருச்சிற்றம்பலம் இரண்டாவது முறையாக வேறொரு பெண்ணுடன் காதலில் விழுகிறார். உறவுக்காரர் திருமணத்திற்காக ஊருக்கு செல்லும் திருச்சிற்றம்பலம் அங்கு ரஞ்சனி, அதாவது ரஞ்சனிங்கிற கேரக்டரில் பிரியா பவானிசங்கர் நடிச்சிருக்காங்க, இந்த பெண்ணை சந்திக்கிறாங்க. பார்த்தவுடன் அவரை காதலிக்க தொடங்கும் திருச்சிற்றம்பலத்திற்கு மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது. தான் காதலித்த இரு பெண்களும் தன்னை காதலிக்கவில்லை என்று புலம்பும் திருச்சிற்றம்பலத்திடம் அவனது தாத்தா, அவனுடைய தாத்தா அதாவது பாரதி ராஜா, உன் சிறு வயதிலிருந்து உனக்காக உன்னுடன் மட்டுமே இருக்கும் சோபனாவை நீ காதலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பின் சற்று தயக்கத்துடன் சோபனாவை காதலிக்க தொடங்கும் திருச்சிற்றம்பலம் தனது காதலை நித்யாமேனனிடம் கூறுகிறார். சோபனா திருச்சிற்றம்பலத்தின் காதலை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா, தனது தந்தையின் மீது திருச்சிற்றம்பலத்திற்கு இருந்த கோபம் தணிந்ததா இல்லையா என்பதே இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழில் ரசிக்கும்படியான ஜனரஞ்சக சினிமாவாக வெளியாகி இருக்கும் திருச்சிற்றம்பலம் திரையில் பார்வையாளர்களை ஏமாற்றாது. படத்தின் மிகப்பெரிய படமே அதன் கதாபாத்திரம் தேர்வுதான். நடிகர்கள் அனைவரும் அந்தந்த கேரக்டரில் பொருந்துவதோடு மட்டுமல்லாமல் கச்சிதமான நடிப்பையும் வெளிப்படுத்தியுள்ளனர். திருச்சிற்றம்பலமாக தனுசு கோட் சூட்டு போட்டுக்கொண்டு ஹாலிவுட்டு சென்று திரும்பினாலும் மீண்டும் சாதாரண டிஷர்ட் பேண்டுடன் நடுத்தர குடும்ப இளைஞனாகவும் பக்கத்துவிட்டு பையனாகவும் பொருந்தும் வித்தை அவருக்கே வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும். அலட்டி கொள்ளாத நடிப்பு, தனித்த உடல்மொழி, தந்தையே அவன் என்று கூறி அசால்ட்டாக நடப்பது, தாத்தாவை நண்பனாக டீல் செய்வது, சென்டிமெண்ட் காட்சிகளில் உதட்டை மட்டும் நடிக்க வைப்பது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு தனுசு. கேல் பெஸ்டிக்கான அர்த்தத்தை கொடுக்கிறது நித்யமனனோட நடிப்பு. கண்ணாலே பேசினால் நான் என்ன செய்வேன் பாடல் உண்மையில் நித்யாமனனுக்கு பொருந்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ராசிகண்ணாவும் பிரியா பவானிசங்கர் கதாபாத்திரமும் இந்த படத்தில் அவங்களுக்கு தேவையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. வெறுமனுக்கு பிறகு தந்தையாக மீண்டும் பிரகாஷ் ராஜ், போலீஸ் அதிகாரியாக, தந்தையாக, அப்பாவிற்கு மகனாக மட்டுமல்லாமல் சில சென்டிமெண்ட் காட்சிகளில் நம்மளை சிலிர்க்க வைக்கிறார். எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறது பாரதி ராஜாவோட நடிப்பு. வெள்ளித்திரையில் மிகச்சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய ஹியூமர் காட்சிகள் நம்மை சிரிக்க வைப்பதுடன் வெகுவாக ரசிக்கவும் செய்கிறது. நக்கல் லொல்லு அப்படின்னு புதுமையான பார்வையாளர்களுக்கு பாரதி ராஜாவோட நடிப்பு ஒரு ஈர்ப்பாக தான் இருக்கும். முனிஷ்காந்த் அறந்தாங்கி நிசா அப்புறம் மு ராமசாமிக்கு சில காட்சிகள் என்றாலும் நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார்கள். தேவையற்ற சண்டை, பிரம்மாண்டம், ஆபாசம் இல்லாத ஒரு யதார்த்த காதல் ப்ளஸ் குடும்ப கதையாக இருப்பதே இந்த படத்துக்கு மேலும் வலு சேர்க்கிறது. படத்தில் நகைச்சுவைக்கு என்று தனியாக யாரும் இல்லை. முக்கிய கதாபாத்திரங்களை அவ்வப்போது டைமிங் வசனங்களை பேசி சிரிக்க வைத்து விடுகிறார்கள். இடைவேளைக்கு பிறகு தனுஷ் குடும்பத்தின் கிராமத்து பயணம் என படம் டைவெர்ட் ஆகிறது. ஆனால் அங்கு ஒரு காதல் கதையை போட்டு ஒட்டியிருக்கிறார்கள். பின்னர் மீண்டு வந்து சரியாக முடிகிறது. அனிருத்து தனுஷ் கூட்டணி அப்படின்னாலே பாடல்கள் பட்டைய கலப்பம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு பாட்டும் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு திருப்தியை தரவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தாய் கலவை பாடல் மட்டும் கொஞ்சம் ஆட்டம் பாட வச்சிருக்கு. பின்னணி இசையில் அனைத்து இதுக்கு முன்பு கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலு. பை பை.